இந்த வீடியோவை வழங்குவோர் எஸ் டூ த்ரீ. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்து ரூபாய் 45 லட்சத்தை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். யூஆர் அ ஃப்ரீக்கர் அண்ட் ஜிம் ஃப்ரீக் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் நம்ம அப்ப பாத்துலாமா அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் எப்படி இருக்கும்ட்டு. தொன்றுதொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜயனிக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாசம் ஃபுல்லா எல்லாருமே வந்து சிங்கப்பெண்களையும் மீட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இவங்களும் ஒரு சிங்கப்பெண் தான். எஸ், அலிஷா அப்துல்லா தான். வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க அலிஷா? தேங்க் யூ. குட், தேங்க் யூ. யூஆர் அ ஃப்ரீக்கர் அண்ட் ஜிம் ஃப்ரீக் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் கரெக்ட் இல்ல, அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூஆர் அ ரேசர். So tell us about that. எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஏன்னா யூனோ பீயிங் இன் ரேசிங் அதில் வந்து நிறைய ஸ்டாமினா அண்ட் ஃபிட்னஸ் தேவைப்படுது. ஏன்னா பைக் ரேசிங்கில் இருக்கிறேன்னா கார் ரேசிங் கூட இருக்கிறேன்னா, ஸோ அதில் வந்து லாட் ஆஃப் பாடி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிடும். ஸோ மண்டே டு சண்டே வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா, ஸோ எவ்ரி டைம் ஐ கம் ஹியர் ஐ அம் ட்ரெயின்ட். ட்ரெயினர்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன அலிஷா நீ ஒர்க் அவுட் பண்ண முடியாது, பட் ரொம்ப ட்ரெயின் ஆகிடும். அப்போது யூ ஹாவ் டு கெட் பேக் யுவர் ஸ்டாமினா. ஸோ ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி ஸ்போர்ட், எஸ்பெஷலி இன் அ ஸ்போர்ட் வேர் யூ ஹாவ் டு டீல் வித் மிஷின், வெரி ஃபாஸ்ட் மிஷின். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போதுலேருந்து உங்களுக்கு ரேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்? அது வந்து சின்ன வயசுலேருந்து, நான் ஒரு வயசு இருக்கும் போது என் அம்மா வந்து மை டேட் வாஸ் அ ரேசர். ஸோ ஒரு வயசு இருக்கும் போது ஐ யூஸ் டு ரன் அபவுட் ஆன் த ரேஸ் ட்ராக்ஸ். அப்புறம் ஸ்லோலி ஸ்லோலியாக வந்து கோ கார்ட்டிங்கு, அப்புறம் பைக் ரேசிங்கு, அப்புறம் அப்படியே இப்போது வந்துச்சு, அப்படி இப்படியே வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் சென்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ பேசிக்லி F45 வந்து இட்ஸ் அ பாடி வெயிட், இட்ஸ் அ லாட் ஆஃப் HIT ட்ரைனிங், லாட் ஆஃப் கான்ஸ். அப்படின்னா என்னன்னா வி டூ அ லாட் ஆஃப் எனர்ஜி டு பில்ட் ஸ்டாமினா, டு டோன் யுவர் பாடி அப், அண்ட் தே ஹாவ் 8 weeks சேலஞ்ச். ஸோ சேலஞ்ச் போடுவாங்க, யூ ஹாவ் டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப். 8 weeks வந்து யூ வில் லூஸ் ஹவு மெனி கிலோஸ். ஸோ அது மாதிரி இட்ஸ் அ வெரி இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிராண்ட். ஸோ இந்தியாவில் வந்து ரெண்டு சென்டர் இருக்குது, F45 நீலங்கரை அண்ட் நுங்கம்பாக்கம். ஓகே. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வர்றாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இட்ஸ் மோர் ஆஃப் யோர் பாடி. நீங்கள் பார்த்தனா ஜிம்மில் எக்யூப்மெண்ட்ஸே இல்லை, பிகாஸ் இட்ஸ் ஆல் யோர் பாடி வெயிட். ஸோ பாடி வெயிட்டே நீங்கள் வந்து தூக்க முடியாதுன்னா எப்படி நீங்கள் வந்து வெயிட் வந்து தூக்க முடியும்? ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நார்மல் ஜிம் அண்ட் யோர் திஸ் F45. ஓகே, நம்ம அப்போ பார்த்துலாமா அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் நீங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, ரெடி, ஐ எம் ரெடி. போயிடலாமா, பார்த்துடலாமா? ஓகே. கண்ணு போயிட்டு இருக்கு.
கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? ஓகே பத்து செகண்ட் ஜோலி முடிஞ்சிருக்கும் இருக்கு. A few moments later. எல்லாருக்குமே வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லையா? உங்கள் லைஃப்பில் நடந்த ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம், நிறைய புட் டவுன்ஸ் இருக்குது டெய்லி. எவ்ரி டைம் வென் ஐ கோ அவுட், இல்லை சோஷியல் மீடியாவில் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. ஸோ ஐ டேக் தட் எவ்ரி மார்னிங். தட்ஸ் அ கீ டு சக்ஸஸ். எவ்ரி மார்னிங் ஐ ஓப்பன் மை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதை ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்ப்பேன். நான் வந்து ரீட் பண்ணிட்டு ஏதோ கிரிட்டிசிசம்ஸ் இருக்கோ இங்கே அங்கே அதை பார்த்துட்டு ஐ ட்ரிங்க் மை எனர்ஜி ட்ரிங்க் அண்ட் ஐ கம் டு த ஜிம். இல்லைனா நான் டு ப்ரூவ் தெம் ராங் ஐ டூ தட். ஸோ ஹூ ஆர் மை ஃபெயிலியர்ஸ் ஆர் த பீப்புள் ஹூ கிரிட்டிசைஸ் மீ, பீப்புள் ஹூ புட் மீ டவுன். To prove them what I am, I work really hard. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரெண்டு பிக் பற்றி நான் கேட்க போகிறேன், ஓகேங்களா? ஒன்று தலை கூட எடுத்த அந்த ரேசிங் ஒரு பிக் இருந்தது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஸோ டெல்லஸ் அபவுட் தட், எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க அவங்க? ஸோ ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் விஜய் சார். ஐம் அ ரியலி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் தெரியும், ஆனால் ஃபஸ்ட் டைம் வென் ஐ மெட் ஹிம் மை லெக்ஸ் வாஸ் ட்ரெம்பிளிங் அண்ட் ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் அப்படியே எனக்கு வந்து இப்போ கூட கால் கையெல்லாம் ஓடல எனக்கு. இட் நவர் ஹேப்பன் டு மீ பிஃபோர். ஸோ பார்க்கும்போது அப்படியே நான் வந்து அவங்க அசிஸ்டண்ட் யாரோ வந்து கேட்டாங்க, ஐ செட் ஐ வாண்ட் டு மீட் விஜய் சார். நான் அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டு நான் வந்து பேசினேன்னா, பேசும்போது ஐ டோல்ட் ஐ செட் சார், அது ஐ டோன்ட் நோ எப்படிங்க, எனக்கு வந்து ஆட்டோ பயோக்ராஃபி அது மாதிரி தான் வந்துச்சு எனக்கு. எல்லாமே சொல்லிட்டேன்னா அவங்ககிட்ட, அவங்க ஓ அப்படியா, ஓகே 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 சொல்லிட்டு, அண்ட் அவ்வளோதான், அப்படி தான் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா சார் விஜய் சார் கால்ட் அப், ஐ மீன் சாந்தனு அண்ட் விஜய் சார் ஸ்போக் டு ஈச் அதர் அண்ட் தென் ஐ கேம் டு, ஹி டிட்ன்ட் ஈவன் நோ ஹூ ஐ வாஸ். ஸோ நல்லா பேசுகிறாங்க அது பொண்ணுலாம். அப்புறம் தான் சாந்தனு டோல்ட் அபவுட் மை ப்ரொஃபைல்னாலும் அப்படியா சென்னையில் நம்ம ரொம்ப பெரியமா நல்லா லைக் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட் அண்ட் ஆல். ஸோ அது மாதிரி குட், இட் பிகேம் வெரி நைஸ், கான்வர்சேஷன் பிகேம் வெரி வெல் ஆல்சோ. ஐ எம் வெரி ப்ரிவிலேஜ் டு மீட் சச் அ பர்சன், இஸ் அ வெரி கைண்ட் பர்சன் ஆல்சோ. ஸோ எஸ் அண்ட் தலை மீட் பண்ண அந்த மொமெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி அஜித் சார் வந்து என் அப்பாவோட ஃப்ரெண்டு, யூஸ் டு ரேஸ். அவங்க வந்து ஹீஸ் ஆல்சோ ஹம்பிள். ஐ திங்க் பெரிய பெரிய செலிபிரிட்டி வந்து ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஹி வாஸ் வெரி ஹம்பிள், ஹீ இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். ஒரு சீன் ஐ ஷுட் டெஃபினெட்லி டெல் யூ தட், ஒரு ரேஸ் நடக்கும் போது ஹீ வாஸ் அவங்க வந்து பிஃபோர் அவங்க வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ரேஸ்லாம். ஹீ வாஸ் ஜஸ்ட் கம்மிங் இன் டு ஆக்டிங். அப்புறம் ஹீ நவர் அவங்க வந்து கார் ரேசிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் ஹீ வாஸ் அ பைக் ரேசர். ஸோ அவங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் வந்து அப்படியே ஹீ வாஸ் ரேசிங். அதுக்கப்புறமா பெரிய ஆள் ஆகும் போது கார் ரேசிங்கில் ஐ மீன் இன் த இண்டஸ்ட்ரி ஹி கேம் டு கார் ரேசிங். ஒரு நாள் சென்னைக்கு வந்து ஒரு பெரிய ரேஸ், ஒரு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஹீ பார்ட்டிசிபேட்டட். ஒரு சின்ன பையன் வந்து அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணாங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து பேரிகேட்ஸ் தாண்டி அட்லீஸ்ட் 100,000 ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்போது தாண்டிட்டு அப்படியே உள்ளே வந்து அது சின்ன பையன் வந்து ஆல்மோஸ்ட் தே ஆர் கோயிங் டு கில் ஹிம். ஒரு பாட்டில் வச்சுட்டு எப்படி என் தலை வந்து எடுக்க முடியும் நீ, அது மாதிரி நிறைய தென் செக்யூரிட்டி போலீஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அப்புறம் அங்கே அஜித் சார் வந்து ஸ்டேஜில் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, இது வந்து லாஸ்ட்டு பப்ளிக் அப்பியரன்ஸ், இது அப்புறமா நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து வரவே மாட்டேன்னா, ஏன்னா நீங்கள் வந்து என்னோட ப்ரைவசி வந்து நிறைய பேர் வந்து கெடுக்கிறாங்க அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க.
லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் ஹர்ட். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்பியரன்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து யாருமே வந்து தலை வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா இஸ் பிகம் லைக் தட். நிறைய பப்ளிக் ஷுட் நோ தட் தே ஷுட் கிவ் ப்ரைவசி டு பீப்புள் லைக் எஸ்பெஷலி ஃபார் அஜித். இஸ் அ வெரி நைஸ் பர்சன். அவங்க அப்போ பேசினாங்க அப்படியே வந்து தே வில் ஸ்டாப் அண்ட் ஸ்பீக். பட் நிறைய பேர் வந்து ஓவர் தே ஹவ் டேக்கன் அ லாட் ஆஃப் அட்வான்டேஜ் ஓவர் இட். That's the reason Ajit sir doesn't come out in public at all because of this incident which happened. Okay idinaladha veliya varala ama even mall kuda pomodu avanga vandu nariya theriyum ena anku na theriyum enakku nariya security mall la close pannadha ponom. So it's very sad to actually see someone like this. And ninga nariya races ninga vandu paathirupeengala oru race liyum ninga jeikumbodhu jeicha apram ninga adilirundu kattukitta oru vishayam. And next, இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம்? சம்திங் டெக்னிக்கல் ஆன் த ட்ராக். கியர் வந்து தப்பாக போட்டேனா இல்லைனா நான் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருப்பேனா. நிறைய டைமில் வந்து நான் வந்து நான் தான் ஜெயிப்பேனா அவங்களாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நிறைய டைம் நான் வந்து நான் ஐ லாஸ்ட். ஏன்னா கியர் வந்து தப்பாக போடுவேனா கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் பண்ணனா. தட்ஸ் வை ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் வந்து ஹாஃப் அன் அவரில் வந்து 45 மினிட்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கணும். ஒரு ஒரு ஹார்ஸ் மாதிரி நேரம்னா நேராக இருக்கணும். கொஞ்சம் டீவியேஷன் ஆகுனா கியர் தப்பாக போயிடும். அப்போது ஹேண்ட் இல்லை லெக் ஸ்லைட் ஆகணுன்னா எல்லாமே வந்து போயிடும். ஸோ வெரி கேர்ஃபுல் அண்ட் ஆல்சோ வெரி ஃபோக்கஸ் ஷுட் பி வெரி ஃபோக்கஸ்ட். இப்போ நிறைய பெண்கள் வந்து எத்தனை பேர் வந்து ரேசிங் இதுக்கு வராங்கன்னு தெரியல. பிகாஸ் இப்போ நிறைய பெண்களுக்கு அது ஒரு ஆம்பிஷனாக இருந்தாலும் வீட்டில் வந்து எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்குது அண்ட் இது வந்து ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் எப்படி இருக்க போகுது அண்ட் வந்து இந்த ஒரு ரேஸ் பண்ணும்போது அவங்க லைஃப் எப்படி ஆக போகுது அப்படின்னு நிறைய ஒரு குவெஸ்டன் மார்க்ஸ் வருது ஃபேமிலி சைட்லேருந்தும் சரி அவங்க சர்க்கிள் பின்னாடி இருக்கிறவங்களும் சரி. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆம்பிஷன்னு ஒன்று வருது இல்லை இவங்க பின்னாடி இந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்க எப்படி எந்த ஒரு ஸ்டெப் ஆக்சுவலி அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ராங் பிகாஸ் நவ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டு பிரிங் கேர்ள்ஸ் இன் இந்தியா நான் தான் வந்து ஏற்று வந்தேன்னா ஒரு 100 and 120 கேர்ள்ஸ் ஐ ப்ராட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஐ ப்ராட் விமன் ரேசிங் இந்தியன் பைக்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து குவிட் பண்ணாங்க. இப்போது வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க இந்தியாவில் நல்லா ஓட்டுறாங்க நிறையா ஜெயிச்சிட்டாங்க கூட. ஆனால் பெண்கள் ரேஸில் வந்து கேர்ள்ஸில் வந்து ஓட்டுறாங்க பசங்க கூட ஓட்டலை அவங்க. ஸோ ஆனால் வாட் இஸ் த ரீசன் தே குவிட் அப்படி கேட்டேன்னா நான் வந்து பண்ண முடியாது. லோ செல்ஃப் எஸ்டீம் அவங்க வந்து நிறைய இருக்குது. இட்ஸ் நாட் த ஃபேமிலி பேக்ரவுண்ட். இட்ஸ் நாட் த ஃபேமிலி வந்து இல்லை நீ ஓட்டக்கூடாது நீங்கள் வந்து ஒரு பொண்ணு அது மாதிரி இல்லை. இந்தியா இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். சென்னை இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். பட் லோ செல்ஃப் எஸ்டீம் அவங்க தே லூஸ் ஒன் ரேஸ் ஓய்யோ நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன்னா ஓட்டு முடியாது எதுக்கு ட்ரைலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய வந்து அப்போது வின் பண்ணாங்கன்னா மைண்டில் வந்து அப்படியே ஏறும் நான் வந்து வேர்ல்ட் சாம்பியனு. நேஷ்னல் சாம்பியன் கூட இருக்காது இருக்க மாட்டாங்க பட் நான் வந்து வேர்ல்ட் சாம்பியனு அது மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதில் வந்து ஓவர் என்தூசியாசம் ஓவர் கான்ஃபிடென்ட் தட்ஸ் வை இது டோன்ட் சக்சீட். மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ் அதுக்கப்புறமா போயிடுவாங்க. ஓகே ஸோ தட்ஸ் த ரீசன் ஆஃப் நோ கேர்ள்ஸ் இன் இந்தியா இஸ் ட்ரூ. அண்ட் பைக் ரேசிங் அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு த்ரில்லான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு கரெக்டான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணாமல் ஒரு த்ரில்லாக நம்ம வந்துட்டு போவோமே அதனால நிறைய ஆபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இது எங்கே போய் கற்றுக்கலாம் எங்கே இது ஆக்சுவலாக வந்துட்டு கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க? ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்டு நிறைய அகாடமிஸ் இருக்குது இப்போது. ஸோ ரைட் நவ் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அகாடமி. ஸோ இட் ரீச்சஸ் ஈவன் த நார்மல் பப்ளிக். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேம் அது ரொம்ப நிறைய காசு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஃபார் த பீப்புள் ஹூ கான் அஃபோர்ட் இட் நாங்கள் வந்து கம்மி பண்ணிட்டு ட்ரைனிங் ஃபீயு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு வி கிவ் தெம். ஏன்னா நாங்களே வந்து பைக் ஹையர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் லாட் ஆஃப் த்ரில்லிங். ஆனால் யார் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க ரோட்டில் ரேஸ் ட்ராக்ல வந்து சத்தியமாக ஓட்ட முடியாது நிறைய பேர் பார்த்துட்டேன்னா. ஸோ இல்லீகல் ரேசஸ் ஓட்டுறாங்க ரோட்டில் இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு சவால் விட்டோம் நீங்கள் வந்து ரேஸ் ட்ராக் வாங்க நாங்கள் எல்லாமே பே பண்ணிட்டு நாங்கள் வந்து நீங்கள் ஓட்டலாம். அவங்க வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் பயமாக கொஞ்சம் இல்லை நிறைய பயமாக இருந்துச்சு கார்னரில் டேர்ன் பண்ணதுக்கு இது மாதிரி அது மாதிரி. ஸோ அதான் யார் தைரியம் இருந்தனா நீங்கள் வந்து ட்ராக்கு வந்து ஓட்டணும். ஏன்னா அங்கே வந்து ஆப்போசிட் டிராஃபிக் இல்லை ஃபுல் ப்ரொடெக்டிவ் கியர் இருக்குது. இட்ஸ் வெரி சேஃப். யூ கேன் ஈவன் ஃபால் இன் 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்றுமே ஆகாது.
இந்த வீடியோவை வழங்குவோர் S23. டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து ரூபாய் 45 லட்சத்தை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.